அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்வி சமையலில் சுவையான துளசி ரசம் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த துளசி ரசம் வந்து குழந்தைங்கள்டிருந்து பெரியவங்க வரையும் சளி இரும்பல் குடித்தா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ துளசி ரசம் பண்ணுறதுக்கு நான் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நுணிக்கலாம். கொஞ்சம் லேசாக குறைக்குறன்னு நுணுக்குனா போதும். துளசி வந்து ஒரு 10 துளசி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். துளசி இதுலேயே வச்சுக்கலாம். மல்லி தண்டு வந்து ஒரு மல்லி பிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த ஒரு ரசத்துக்கும் மல்லி தண்டு வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக ஒரு 6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு வந்து ஒரு சின்ன கட்டி உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு வந்து எந்த ஒரு ரசத்துக்கும் உரிக்காமல் தான் வச்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கதை கதைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கதை கதைன்னு அரைச்ச போதும். 2 டைம் இப்படி தள்ளி விட்டு நல்லா கதை கதைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் வேணால் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். நான் கல்லில் அரைக்கிறேன். மிக்சியில் ஒரு 2 தூட்டிங்கனாக்கா இப்படி கதை கதைன்னு ஆயிரும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி நல்லா கதை கதைன்னு எல்லா பொருளையும் எடுத்துக்கணும். இப்போ துளசி ரசம் பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு 10 வெந்தயம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு நல்லா உடஞ்சி வந்துருச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வரமிளகாய் வந்து ஒரு 5 மிளகாய் அளவுக்கு 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி தண்டு ஏற்கனவே நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். துளசி வந்து ஒரு 7-8 துளசி அளவுக்கு எல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ரசத்துக்கு வந்து பெருங்காயம் தான் கொஞ்சம் நிறையா நம்ம போடணும். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு கொடுத்தோம்னாக்கா சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நுணுக்கி வச்சுருந்த மசாலாவெலாம் இதுக்குள்ளேயே போட்டு வணக்கலாம். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரசம் வந்து ரொம்ப கொதி வரக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நான் மிளகாய் ஒரு 5 மிளகாய் அளவுக்கு தான் கிள்ளி போட்டுருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கூட கொஞ்சம் மிளகுத்தூள், அதுலேயே ரசம் வந்து நுர வராத முன்னே நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கணும். இப்போ நல்லா ரசம் நுர வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான துளசி ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.